திருப்பூர் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருப்பூர் நஞ்சப்பாப்பள்ளி வளாகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சி சார்பாக வந்து ஒரு லைப்ரரியை உருவாக்கியிருக்காங்க. கடந்த 4 மாதமாக வந்து பயன்பாட்டில் இருக்குது. இது இன்னும் நிறைய மாணவர்களுக்கு போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. இந்த லைப்ரரியில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் மேம். இப்போ இந்த லைப்ரரி வந்து என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், இதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த லைப்ரரி வந்து பிப்ரவரி மாதம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது போட்டித் தேர்வுக்கான அனைத்து புத்தகங்களும் வந்து இங்கே இருக்கு. இப்போ டிஎன்பிஎஸ்சி, கேட்டு, நீட்டு, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்கான புத்தகங்களும் வந்து இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 புத்தகங்களுக்கு மேலே இந்த லைப்ரரி வந்து புத்தகங்கள்லாம் இருக்கு. இதில் பார்த்தா அவங்க உள்ளே வர்றவங்களுக்கு கம்ப்யூட்டர் அவங்க வந்துட்டு அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஆரோ வாட்டர் இருக்குது. இங்கே அவங்களுக்கு யூபிஎஸ் இருக்குது, சோலார் இருக்குது. அதே மாதிரி கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற விதத்தில் ஜென்செட்டிங் இருக்குது. எல்லா வகையான வசதிகளும் வந்து இந்த லைப்ரரிக்குள்ளே இங்கே இருக்குது. இது வந்துட்டு ஒரு லைப்ரரி மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அறிவுசார் மையமாகவும் வந்து இங்கே செயல்பட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அவங்களுக்கு புக்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களே இனி வந்து கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நீங்கள் இந்த லைப்ரரிக்கு நீங்கள் வரலாம். உங்களுக்கு எல்லா வகையான புத்தகங்களும் இங்கே இருக்குது. நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போ இது வந்து வாரம் ஃபுல்லாக இருக்குங்களா இல்லை ஏதாவது ஹாலிடேஸ் இருக்குங்களா? பார்த்தீங்கன்னா வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் திங்கள்லேருந்து வியாழன், அப்புறம் ஃப்ரைடே இங்கே லீவு, சாட்டர்டே சண்டே இங்கே இருக்கு. சண்டே அவைலபிள், ஃப்ரைடே மட்டும் ஹாலிடே. ஃப்ரைடே மட்டும் இங்கே என்ன டைமிங் மேடம்? காலையில 10 மணிக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு இங்கே நீங்கள் உள்ளே இருந்துக்கலாம். இங்கே லஞ்ச் கொண்டு வந்து இங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்கள் டைனிங் ஹால் இருக்குது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்களே நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் அவங்கள கவனிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இங்கே நல்ல ஒரு வசதி இங்கே இருக்கு. இப்போ இதுபோக வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் அந்த மாதிரி வந்து இதுக்கு கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு வெளியிலேருந்து அவங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் யாராவது வராங்களா? இங்கே அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு இங்கே கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நம்ம கலெக்ட்ரேட்லேருந்து இங்கே நம்மளுக்கு ஒரு மென்டார் இங்கே வருவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. என்ன ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிளாஸ் போடணும் அப்படின்னா கூட அவங்க மூலியமாக இங்கே நிறையா வந்து கிளாஸஸ் எல்லாமே இங்கே போயிட்டுருக்கு. ஓகே மேம். இது பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினத்தந்தி எல்லாமே இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா மேக்சின்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நாலேஜ் சென்டரில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான புக்ஸும் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி அண்ட் டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் படிக்கிற புக்ஸும் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு புக்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, யூசிஜி பார்த்திங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தேவையான புக்ஸும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது நம்ம லைப்ரரியில். இன்னும் இப்போ யூசிஜி, நீட்டு எல்லா எக்ஸாம்ஸ் தேவையான புக்ஸும் இங்கே நம்மகிட்ட இருக்குது. இங்கே ஒரு ரேக் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸு, அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அது தேவையான எல்லா புக்ஸும் அங்கேயும் இருக்குது. தமிழ் இலக்கியம் எல்லா சொந்தமான புக்ஸும் இருக்குது. என்ன எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க லைப்ரரி உங்கள் எக்ஸாமுக்கு வந்து எந்த அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த லைட்டை கேமரா மட்டும் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பிளஸ் என்னென்னா வீட்டில் வந்து எங்களால் அந்த ஸ்டடி பண்ணுற அந்த அட்மாஸ்பியர் இருக்காது. ஸோ அந்த டிசிப்ளின் இருக்காது, டைவர்ட் ஆகிடும், ஈஸியாக டைவர்ட் ஆகிடும். அப்போ இங்கே இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின் இருக்கு, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. ப்ளஸ் வந்து பியர் குரூப்பும் உங்களுக்கு இருக்கு. எனக்கு கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதுனால ஸோ ஏதாச்சும் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே ஒரு மென்டாரும் வராங்க. ஸோ பேங்கிங்க்கும் எஸ்எஸ்சிக்கு வந்து அப்புறம் ஆப்டிடியூடுக்கும் அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்னா கூட மேலே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கும், ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே புக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிஸ்டம் மூலமாக வந்து நம்ம ஸ்டடிஸ் பண்ண முடியுமா? ஸோ அதுக்கான செட்டப்ஸும் அவங்க இருக்கு. ஆ, கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் சிஸ்டம் இருக்கனால நாங்கள் வந்து மாக் டெஸ்ட் வந்து லைவாக நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா பேங்க் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அப்போ எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் போது நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். இப்போ ஓவரால் வந்து இப்போ நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த லைப்ரரி வந்து ஓவரால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டைம் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கூட வினோத் சார் கூட வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது வந்து குவாரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ அப்போ திருப்பூர் முனிசிபல் கார்பரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த வகையிலையும் வந்து டிஸ்டர்ப் வரக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணுறாங்க. ஓகே.
நீங்க என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க ப்ரோ? இந்த லைப்ரரி உங்களுக்கு இருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ப்ரோ? நான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். ஓகே, இப்ப கரண்டா வந்து டிஎன்பிசி கன்செஷன் போயிட்டு இருக்கேன். ஓகே, குரூப் 4 முடிச்சுட்டா 1 போயிட்டு இருக்கு. ஓகே, 2 அடுத்து வர போகுது, அதுக்காக ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன நம்பர்? சோ இப்போ ஒரு லைப்ரரி ஆரம்பிச்சிருந்தா இங்க வந்துட்டு இருக்கேன். நீங்களே பாருங்க, இப்போ குரூப் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா புக்ஸும் தமிழ் லிட்ரேச்சர் ஆகட்டும், இல்லாட்டி வந்து நம்ம மேக்ஸ் ஆப்டிடியூட் ஆகட்டும், ஜிகே ஆகட்டும், வெரைட்டி வெரைட்டி நிறைய இருக்கு. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வராங்க. ஸோ என்ன மாதிரி ரயில்வேஸ் எக்ஸாம் வருது, அடுத்தது என்டிபிசி எக்ஸாம் அந்த மாதிரி வருது, எஸ்எஸ்சி லைனாக வருவாங்க, பேஸ்போல் ரீசெண்டாக முடிஞ்சது, அடுத்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ் அப்படிங்க, அந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் இங்கே வந்து கைடன்ஸ் இருக்குது. கெரியர் கைடன்ஸ் மூலமாகவும் சரி, கமிஷன் சார் மூலமாகவும் சரி, எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு. இங்கே நாங்கள் மார்னிங் 10 to 6 வந்து இருந்து தங்கி என்னென்ன கைடன்ஸ் வருமோ பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் எலக்ட்ரிஃபைடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் ரூம் இருக்கு. இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர வர வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸும் நம்மக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாமுக்கு, ஒரு குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இந்த லைப்ரரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக குரூப் எக்ஸாம் மட்டும் கிடையாது, ஜென்ரலாக வந்து எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளே வரவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ எல்லாம் பயன்படுத்திக்கணும், கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். நான் நிறைய பேருக்கு வந்து நம்ம திருப்பூர்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைப்ரரி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமையாக இருக்கும், ஏன்னா இப்போ ஒரு சோசியலிசம்னு சொல்லலாம், கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி பண்ணி ஃப்ரீயாக இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஒரு நாடு வந்து சோசியலிசம் நோக்கி போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பயன்படுத்தி நம்மளுக்கு நிறைய பேர் வந்து பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. எங்களோட எக்ஸாம்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹை ப்ரோ. ஹை ப்ரோ, உங்க என் பேர் மதன். என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? யூபிஎஸ்சி ப்ரிப்பேர். யூபிஎஸ்சி. இப்போ நம்ம எக்ஸாம்க்கு இப்போ இந்த லைப்ரரி எத்தனை மாதம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க? ஒரு 2-3 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ திருப்பூர்ல இந்த மாதிரி லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? எனக்கு ஒரு 2-3 months நான் 3 months ஸ்டார்டிங்ல இருந்து தெரியுது. ஓகே, இப்போ இந்த லைப்ரரி இப்போ உங்க எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா புக்ஸ் அவைலபிலிட்டியா இருக்கட்டும், உங்களுக்கு ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், இவங்க கொடுத்துருக்க ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், எங்கேயுமே கிடையாது. ஸ்மார்ட் ரூம்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது, ஸ்மார்ட் வீடியோ கிளாஸ் ரூம்ஸ்லாம் எங்கேயுமே கிடையாது, பட் இங்கே தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவைனாலும் வந்து கீழே லைப்ரரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவ் நேச்சரில் இருக்கிறது தான் இதோட பெஸ்ட்டு நினைக்கிறேன். ரெண்டாவது சண்டேஸ் இருக்கும், சண்டேஸ் வந்து ஓப்பன் தான். எல்லா சண்டேஸுமே உங்களுக்கு ஓப்பன் தான், ஃப்ரைடேஸ் மட்டும் காமனாக லீவ் இருக்கும். ஓகே, அது ஆஸ் யூஷுவல், நாட் அன் இஷ்யூ. இப்போ இங்கே இருக்க புக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு சிஸ்டம் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையானதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன்ஸ்னு கிடையாது, எல்லாத்துக்குமே இது பயனுள்ளது தான். இது மோர் தென் லைப்ரரி அப்படிங்கிறதோட இது ஒரு நாலேஜ் சென்டர், எல்லாத்துக்குமே ரொம்ப குவைட் யூஸ்ஃபுல். இப்போ உங்களை மாதிரி வந்து இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லைப்ரரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆமாங்க, அவேர்னஸ் வந்து இல்லை, இது வந்து இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. இங்கே ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், ஒரு டேபிளாக இருக்கட்டும், டேபிள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்ரிகேட்டடாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் எழுத்து யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எழுதும்போது கூட இன்னொருத்தங்களுக்கு ஆடாது, உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் பொருட்களை வச்சுக்கலாம். ரெஸ்ட் ரூம்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு டைனிங் ஹாலாக இருக்கட்டும், இங்கே உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் தான் வெளியே போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. கேட்கறது இருக்கும், தேவையானது இருக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும்னு தெரியாது, பட் தேவையானதெல்லாம் இருக்கும் எக்ஸாம்ஸ். ஓகே ப்ரோ, உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.